அப்படியே போனாலும் 22 200 க்கு மேல போனா மட்டும் தான் பையிங்க. மேல போனா நீங்க செல் பண்ணலாம். டவுன் சைடு டார்கெட் 20 900, ஒரு 800 to 900 ரூபாய் நீங்க இருந்து இறங்குற மாதிரி தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி நீங்க நிஃப்டி எடுத்துக்கங்க. கமோடிட்டிஸ் பார்க்கலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் பையிங்ல தான் இருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் அப்படினு சொல்லி பார்க்கலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் பையிங்ல தான் இருக்கு. 54000 வரைக்கும் போற மாதிரி இருக்கு. 54000. அடுத்து சில்வர் எப்படினு பார்க்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வரும் கோல்டும் பையில தான் இருக்கு. சில்வர் குறைஞ்சபட்சம் 72000 வரைக்கும் போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு, பையிங்கில் இருக்கு. அடுத்தது அலுமினியம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்கு. அலுமினியத்தோட அடுத்த டவுன் சைட் டார்கெட் வந்து 141.50. இப்போதைக்கு செல்லிங்கில் இருக்கு. பையிங் அப்படிங்கிறது 145க்கு மேலே தான் பையிங். அலுமினியம் காப்பரை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டபுள் பாட்டம் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் 525 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பையிங்கில் இருக்குது. குரலையில் பொறுத்த வரைக்கும் கிளியராகவே செல்லிங்கில் தான் இருக்குது. 10 நாளாக ஃப்ளாட்டில் தான் இருக்குது. டவுன் சைடு தான் சான்ஸ் இருக்குது. 3040 செல்லிங்கில் தான் இருக்குது. பையிங் அப்படிங்கிறது 3230க்கு மேலே தான் பையிங். கோல்டு பார்த்தாச்சு. லெட்டை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. 157 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, பையிங்கில் இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 153க்கு கீழே வீக்கு. அடுத்தது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்ட் படி பையிங்கில் தான் இருக்குது. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத பிரேக் அவுட் ஆனோட்டி நல்ல வால்யூம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே நல்லா போயிடுச்சு. இப்போ பையிங்கில் இருக்குது. 182 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. 182 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பையிங்கில் தான் இருக்குது. 1110 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் லெவல் 1085 கிலோ வீக். அடுத்தது ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் மேலே தான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் லெவல் 187 கிலோ வீக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.